ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு செய்யக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை, ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து தனி எடுத்து வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதுலேயும் நல்லா வாசனை இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், லைட்டாக நெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு இந்த கப்பில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து எடுத்து ஒரு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக வடை மாதிரி தட்டி நம்ம வடை பஜ்ஜியெல்லாம் போட்டு எடுக்கிறக்காக இந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி செய்யும்போது அந்த டிசைன் அழகாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ரெண்டு சைடும் பொன்னிறமாக வர அளவுக்கு எடுத்துட்டு ஆல்ரெடி சுவரசிறப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுலேயும் சூடாக இருக்கும்போது உள்ளே சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.